ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது 2022-23 ராகுகேது பெயர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் கடகராசியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பயுமே கடகராசி வந்து சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரனை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பண்புள்ள ராசிக்காரங்க. நீங்கள் எப்பயுமே உங்களை சுற்றி ஒரு 100 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு அரசியல்வாதிகளும் சரி ஆன்மீகவாதிகளும் சரி சந்திரனுடைய அந்த அனுகிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அவங்கள சுற்றி பல மக்கள் கூட்டம் வந்து வராது. அப்போ மக்கள் கூட்டம் வரணும்னா சந்திரனுடைய அந்த மனோகாரன்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய பவர் இருந்தால் மட்டும்தான் அந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு கடகராசிக்காரங்க நீங்கள். இந்த கடகராசியை பொறுத்தளவில் எப்பயுமே வந்து உங்களுக்கு யோகாதிபதி வந்து செவ்வாய். அப்போ இந்த செவ்வாய் வீட்டில் போய் இப்போ வந்து ராகு பெயர்ச்சியாகி இந்த 23-3-2022 வந்து பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு வந்து வரப்போகிறாரு. அப்போ செவ்வாய் வீடு தான் உங்களுக்கு யோகாதிபதி வீடு. அந்த வீட்டில் போய் அந்த உங்களுடைய தொழிற்சானத்தில் போய் உட்கார போகிறாரு. அப்போ உட்காரும் பொழுது ராகு 10 உட்கார்ந்து கேது 4 உட்கார்றாரு. அப்போ 4 இடம்ங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்தில் வந்து கேது உட்காரும்போது எந்த விதமான, அதாவது பொதுவாக வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட அல்லது தோல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அலர்ஜி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கேது 4 உட்கார்ற காலங்களில் போகாம. ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து அந்த 4 இடம் என்று சொல்லக்கூடியது வந்து நம்மளுடைய வளர்ச்சி கல்வி எல்லாமே அந்த 4 இடம்ன்றது தான். சுகஸ்தானம், ஒரு வீடு வாங்கிறது, ஒரு வாகனங்கள் வாங்கிறது எல்லாமே அந்த 4 இடம் தான் வந்து முக்கியமான இடம். அந்த இடத்துல வந்து கேது உட்காரும் பொழுது, அது சுக்கரன் வீட்டில் உட்காரும்போது வாகனங்களுக்குரியவர் வந்து சுக்கரன். அந்த மீடியான்னு சொல்லக்கூடிய அந்த சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்து சுக்கரன் தான் காரகன். அப்போ 4 இடத்தில் உட்காரும் பொழுது நம்மளுடைய வளர்ச்சியை இந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தொய்வான காலம். ஆனால் அதே நேரத்தில் ராகு வந்து 10 உட்காந்துருக்கார். அப்போ 10 உட்காரும்போது இது மாதிரியான புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ ஒரு ரொம்ப நாளாக வாய்ப்பு இல்லாமல் இருந்த ஒரு அந்த சினித்துறையிலே இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுப்பார். அதே போல் இப்போ பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய இராணுவமோ அல்லது போலீஸ் துறையிலையோ ஏதாவது ஒரு பாதுகாப்பு துறைன்னு இருக்கக்கூடியவங்கள்லாம் வந்து ரொம்ப அறிவாற்றலோடு செயல்படக்கூடிய காலம். எப்பயுமே 10 வீட்டில் வந்து ராகு உட்காரும்போது அந்த 10 இடத்துக்குரிய பலன்களை எல்லாம் ஓரளவுக்கு கொடுப்பார். அது செவ்வாய் வீடாக இருக்கிறதுனால இது மாதிரி அந்த பாதுகாப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அந்த அணுகுமுறைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்படி கொடுத்து கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து இப்போ உங்களோட ராசிக்கு இருக்குது. அதே போல் அரசியல்வாதிகள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து ஒரு புதிய பதவியும் புதிய பொறுப்புகளும் உங்களை வந்து சேரும். அதாவது அரசியலில் கட்சியில் ஒரு பொறுப்பு கிடைக்கலாம், அல்லது அந்த அரசு சார்ந்த துறைகளில் வந்து ஏதாவது ஒரு பொறுப்புகளில் உட்காருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அமையும். ஏன்னா ராகு வந்து பொதுவாக வந்து பார்க்குறது உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல பார்க்குறாரு. அப்போ 12 இடத்தை பார்க்கும்போது 8 இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மறைவு ஸ்தானங்களை பார்க்கும்போது இரட்டிப்பான யோகங்களை கொடுப்பார். ராகு வந்து எப்பயுமே வந்து மறைவு ஸ்தானங்களை பார்க்கும்போது இரட்டிப்பான யோகங்களை கொடுக்கக்கூடிய காலம் என்பதனால ராகுனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் அதிகமாக வரும். அதே போல் 2 இடமான தனஸ்தானத்தை வந்து கேது பார்க்குறார். அப்போ பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் வந்து உங்களுக்கு குறையும். அதே போல் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து இப்போ 6 இடமான அந்த இடத்த பார்க்குறதுனால உங்களுக்கு கடன் நிவாரணங்கள்லேருந்து ஒரு வழி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா கேது வந்து 6 இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கடன்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொடுப்பார். அது இன்னும் சொல்லப்போனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து 8 இடத்துல உட்காந்துருக்காரு. இப்போ 4 மாதத்துலேருந்து 9 வந்து உட்கார போகிறாரு. அப்போ இப்படி உட்காரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் ராசியவே குரு பார்க்குற இந்த காலகட்டம்லாம் உங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கறதுனால இந்த நல்ல வாய்ப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அகலக்கால் வைக்காதீங்க, யாரையும் நம்பி பின்னாடி போகாதீங்க. எல்லாமே உங்களை வந்து
முன்விட்டு பின்ன பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் ஒரு உங்களை பாராட்டி பேசினாங்கிறதுக்காக அவங்க வந்து ரொம்ப நம்மளை வந்து பாராட்டி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லாதீங்க. யார் உங்களை பாராட்டுகிறாரோ அவரே உங்களை முதுகில் குத்துபவர் என்பதை தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு பரிகாரம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு இப்போக்கு பரிகாரமாக வரணும்னா நவக்கிரகத்தில் இருக்க சனியை வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் தவறாமல் வழிபடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொடர்ந்து 1.5 வருட காலம் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் வரையிலையும் உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும். அதை நீங்கள் காலத்தை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல் வாய்ப்பு நல்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.